சாட்டர்டே மார்னிங் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் ஏர்லியராகவே அம்மாவும் நானும் எழுந்திரிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வர எல்லா சாட்டர்டேஸுமே வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கும் மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபி வச்சு குடிச்சாச்சு. எப்போவுமே வீட்டில் ஃப்ளவர் ஸ்டாக் வச்சுருப்போம், பட் அன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் கூட ஃப்ளவர்ஸும் இல்லை, கடையிலையும் எந்த ஃப்ளவர்ஸும் கிடைக்கல. கட்டி வச்சிருந்த பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு தான் சாமிக்கு வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா லெமன் ரைஸ் செஞ்சுட்டாங்க, வடைக்கான மாவு கொஞ்சம் இருந்துச்சு, நான் உளுந்து வடையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹேருக்கு சின்னதாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அம்மாவும் நானும் பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும், ஏதாச்சும் உங்களுக்கு கெஸஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெயில்ஸ் பை ஹேனி இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து கஸ்டமைஸ்டு ப்ரெஸான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக லாங்காக நெயில் க்ரோ பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கிட்டில் கொடுத்துருவாங்க, அதை ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஈஸியாக இந்த ஃபேக் நெயில்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த நெயில்ஸை நீங்கள் 10 times மேலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டிங் அண்ட் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ப்ரெஸான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன்.